ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபயர் அலாரத்தை வீக்லி ரெடி பண்ண போறோம். அது 30 ரூபாய் செலவுல. அது எப்படின்றத வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு HW பேட்ரி, அது கூட ஒரு கனெக்டரு, அதுக்கப்புறம் டியூப் லைட்டில் ஸ்டார்டர் இருக்கும்ல அந்த ஸ்டார்டரு. இது கடையில் கேட்டிங்கன்னா ஒரு 10 ரூபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பீப் பஸர், இதுவும் ஒரு 10 ரூபீஸ் இருக்கும், இதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1K ரெசிஸ்டரோட ஒரு எல்இடி வாங்கிக்கோங்க, இது இண்டிகேஷனுக்காக. ரெட் கலர் எல்இடியாக இருந்தால் இண்டிகேஷனுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது பேட்டரியோட மைனஸை எடுத்து அந்த எல்இடியோட மைனஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டியூப்லைட் ஸ்டார்டரை கழட்டி அதுக்குள்ளே ஒரு பல்பு மாதிரி இருக்கும் சின்னதாக, அந்த பல்பை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அந்த பல்பு மாதிரி இருக்குல்ல, அதோட ரெண்டு எண்டில் ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை அசம்பிள் பண்ணுறதுக்காக வீட்டில் ஒரு சின்ன டப்பா இருக்குது, அந்த டப்பா எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் எது கன்வீனியன்ஸாக இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டப்பாக்குள்ளே க்ளூகன் வச்சு இந்த HW பேட்டரியை ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டப்பாவோட மேலே க்ளூகனை வச்சு பீப் பஸரை ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாலரி ஐனை வச்சு அந்த டப்பா மேலே ரெண்டு ஓட்டை போட்டுக்கலாம். ஒன்று வந்து ஒயரை வீழ்கிறதுக்காக, இன்னொன்று வந்து லைட் வைக்கிறதுக்காக அந்த ஓட்டையை போட்டிருக்கோம். இப்போ அந்த ஒயரை அந்த ஓட்டை வழியாக உள்ளே விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருந்த ஸ்டார்டர் பல்பை முன்னாடி ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே விட்டுக்கலாம். அந்த ஸ்டார்டர் பல்போட ஒரு எண்டை பேட்டரியோட ப்ளஸில் கொடுத்துக்கலாம், இன்னொரு ஒயரை பஸரோட ப்ளஸில் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் எப்படி வேணாலையும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம், ஏன்னா அந்த ஸ்டார்டர் பல்புக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கிடையாது. அந்த எல்இடியோட இன்னொரு எண்டை எடுத்து பீப் பஸ்ஸரோட மைனஸில் கொடுத்துடலாம். அந்த எல்இடியை எடுத்து நம்ம போட்டு வச்ச ஹோல்ஸ்குள்ளே நல்லா வச்சிடலாம். அவ்வளோதான் நம்ம ஃபயர் அலாரம் ரெடி. இதை நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தீக்குச்சை பற்ற வச்சு அந்த பல்பு கிட்ட காட்டினா என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த பீப் சவுண்ட் அந்த பல்பில் சூடு இருக்கிற வரையும் வந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ சூடு குறையுதோ அப்போ பீப் சவுண்ட் ஆஃப் ஆயிடுது. இந்த ஃபயர் அலாரம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. என்ன காது தான் கொஞ்சம் கிளிக்குது, இப்படி இருந்தால் தான் தூரமாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா கேட்கும். இதே மாதிரி சிம்பிளாக கிடைக்கிற விஷயத்தை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye guys.